யாழில் விபத்தில் ஒருவர் பரிதாபமாக பலி, மின்தடையால் வந்த வினை. இறக்குமதிக்கு தடை, அதிகரித்த அத்தியாவசிய பொருட்களின் விலை. பெண்களுடன் சேட்டை விட்டால் கடும் நடவடிக்கை, கோட்டாபாய அரசின் அதிரடி அறிவிப்பு. வடக்கின் மூன்று தீவுகளும் சீனாவுக்கே, அமைச்சர் விமல் திட்டம். யாழ்ப்பாணம் நல்லூரில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் வங்கியொன்றின் கண்ணாதிட்டு கிளை உதவி முகாமையாளர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மதலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மின்தடை காரணமாக வீதியில் இருள் சூழ்ந்திருந்ததால் அவரை அவசரமாக மீட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்க முடியாமல் போனதால் அதிக குருதி போக்கால் உயிரிழந்துள்ளார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு 8:45 நல்லூர் வீரகாளி அம்மன் வீதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பருத்தித்துறையை சேர்ந்தவரும் நல்லூரில் வசிக்கும் ஸ்ரீ ஸ்கந்தராஜா பகீரதன் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள சில அத்தியாவசிய பொருட்கள் போதுமான அளவு உள்நாட்டு சந்தைகளில் கிடைக்காமை காரணமாக அவற்றின் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்களின் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. மஞ்சள், கௌஃபி, உளுந்து, குரக்கன் உள்ளிட்ட மேலும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இவ்வாறு அதிகரித்துள்ளன. அதே நேரம் அரிசிக்கான நிர்ணய விலை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது போதும் சந்தைகளில் அந்த விலைக்கு கிடைக்கப்படுவதில்லை என நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பெண்களுக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் செயற்படும் நபர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ள பெண்களுக்கு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் வீர பெண்கள் செய்த மகத்தான சேவையை அங்கீகரிப்பதற்காக நேற்று பிற்பகல் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் பாதுகாப்பு செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போர் வீரர்களின் தாய் மற்றும் மனைவி உள்ளிட்டவர்கள் போரின் போது அனுபவித்த கஷ்டங்களையும் மன அழுத்தங்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் முழு தேசத்தின் மதிப்புக்கு உரியவர்கள் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாட்டு பொருளாதாரத்தில் வெளிநாடுகளில் உள்ள பெண் தொழிலாளர்கள் அளிக்கும் பங்களிப்பு பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள நைனா தீவு, நெடுந்தீவு மற்றும் அனலை தீவு ஆகிய மூன்று தீவுகளையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க அரசு ஒருபோதும் தயாரில்லை என்று அமைச்சர் விமல் வீரவன்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதியின் பிரகாரம் குறித்த மூன்று தீவுகளிலும் மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சீன நிறுவனத்துக்கே இந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. அமைச்சரவையின் அனுமதியையும் மீறி மூன்று தீவுகளுக்கான திட்டங்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு இந்தியா கோருவது சிறுபிள்ளை தனமானது. வெளிநாடுகள் திட்டங்களுக்கான கோரிக்கையை இலங்கையிடம் விடுக்க முடியும், ஆனால் அது தொடர்பில் அமைச்சரவை தான் இறுதி முடிவு எடுக்கும். அமைச்சரவை எடுக்கும் தீர்மானத்தை உதாசீனப்படுத்தும் வகையில் எந்த தரப்பும் கருத்துக்களை வெளியிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசு தமிழ் மக்களுக்கு எதிரான அரசு அல்ல. இந்நிலையில் அரசுக்கு எதிராகவும் அரசின் பொறுமையை சோதிக்கும் வகையிலும் ஐக்கிய நாடுகளிடம் நீதி கோரி வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தற்பொழுது போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது சர்வதேச நாடுகளோ தமிழர்களுக்கு ஒருபோதும் தீர்வு வழங்காது. எனவே தேவையற்ற போராட்டங்களை தமிழ் மக்கள் உடனே நிறுத்த வேண்டும் என அரசின் பேச்சாளரும் அமைச்சருமான ஹெகலிய ரம்புக்வல தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடர் தற்பொழுது ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற நிலையில் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேசத்திடம் நீதி கோரி வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பில் கருத்துரைக்கும் பொழுது அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது,
போரின் பொழுது தமிழ் மக்களுக்கு அநீதிகள் இடம்பெற்றிருந்தால் அதற்கான தீர்வுகளை அரசுதான் வழங்கும். அதை விடுத்து நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறி ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச சமூகத்திடம் தமிழ் மக்கள் நீதியை எதிர்பார்ப்பது முட்டாள்தனமானது. தமிழ் மக்களின் இந்த போராட்டங்களின் பின்னணியில் தமிழ் அரசியல்வாதிகளும் புலம்பெயர் அமைப்பினரும் செயற்படுகின்றனர். இரு தரப்பினரும் தங்களின் நிகழ்ச்சி நிரலுக்கேற்ப தமிழ் மக்களை பகடை காய்களாக்குகின்றனர். அரசின் பொறுமையை சோதிக்கும் வகையில் தேவையற்ற போராட்டங்களை முன்னெடுப்பதை தமிழ் மக்களுடன் நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.